ஸோ வெல்கம் பேக் இந்த வீடியோ சொல்கிறோம். அப்போ நான் பொம்மை ட்ரெய்லர் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ட்ரெய்லரே எவ்வளோ செம்ம ட்ரெய்லர் எனக்கு தெரியும். லைக் வந்து அது பயங்கர இம்ப்ரெசிவாக அந்த அந்த என்னது அந்த கதையாகவே இருக்கட்டும். ஒரு மேனிக்கின் வச்சு அந்த மேனிக்கினை லவ் பண்ணுறது, அது வந்து அவருக்கு ஒரு பொண்ணாக தெரியுது, அதெல்லாம் வந்து எனக்கு செம்ம கான்செப்டாக இருந்துச்சு. அதுவும் எஸ்ஜே சூர்யாலாம் பண்ணுறாருன்றப்ப அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யுவன் மியூசிக்கும் ட்ரெய்லரில் வேறு மாதிரி இருந்துச்சுங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் 2 எப்படின்னு சொல்லிட்டு படம் அடுத்த வாரம் ரிலீஸு வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. ஆ, பஃபர் பண்ணுறா, நல்லா பஃபர் பண்ணுறா, எனக்காகவே வருவானுங்க. ஓகே, ஸோ 3, 2, 1 கோ. எனக்கு அதை தர முடியுமா? எதை? என்ன ராஜு, இத பாக்கிறதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அப்படி என்ன யாரு பொம்மையில? அப்படி என்ன ஸ்பெஷல்? மனசு பிடிச்ச இடத்துல வேலை செய்யறது ஒரு சந்தோஷம். வேலை செய்யற இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்க இருந்தா இன்னும் சந்தோஷம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு கற்பனை உலகம் இருக்கும். அதில் நாம் நினச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருப்போம். என்ன, நமக்கு அதோட லிமிட் தெரியும், ராஜுக்கு அது தெரியல. அவன் அந்த கோட்டை தாண்டிட்டான். அந்த பொம்மையா எப்படியாச்சும் எதுவும் கூட்டிட்டு போயிடுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாரர் படத்தை விட எனக்கு பர்சனலா இந்த படம் பயங்கர ஹாண்டிங்கா இருக்கும் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த டோன், அவங்க செட் பண்ணுற டோனு, எஸ்ஏ சூர்யா, பிஜிஎம், யுவன் கொடுக்குற பிஜிஎம், இட்ஸ் வெரி ஹாண்டிங். ஆக்சுவலாக ரொம்ப டார்க்காக இருக்குது. இட்ஸ் இட் இந்த படம் ஐம் கோன சே இது வந்து ரியலி ஹாண்டிங்காக இருக்க போகுது. இந்த படம் லைக் வந்து இது ஒரு பேய் படம் கிடையாது, பட் ஸ்டில் ஐ கேன் சீ திஸ் படம் இஸ் கோன் பி வெரி ஹாண்டிங். பயங்கர ஒரு பயங்கர டார்க்காக, ஐயோ என்ன தாண்டா பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்லேயே இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு, செம்ம கான்செப்ட் ஆச்சுல்லாம், எப்படி தான் கொண்டு வந்ததில்ல. அதுவும் எஸ்ஏ சூர்யா சார் உள்ளே போட்டது பர்ஃபெக்ட் காஸ்டிங்கு, அது ட்ரெய்லர்லேயே தெரியுது பர்ஃபெக்ட் காஸ்டிங். அவர் மட்டும்தான், அவர் பண்ணாதான் இது வந்து ஈ யார் ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லாமல், ஈ பாரு செம்ம புதுசாக ஒரு படம் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ்ஏ சூர்யா சார் வந்து பயங்கர ஒரு ஃபிட்டு. அதுக்கு வந்து அவர் அங்கே இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ பர்ஃபெக்ட் காஸ்டிங் ஃபார் த லீட் கேரக்டர் ஆக்சுவலி. அண்ட் பிரிய பவானிசங்கர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. படம் பார்த்தா தான் தெரியும், பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பீஸ்ட் மோடில் இருக்கார் எஸ்ஜே சூர்யா. ஆக்சுவலாக அங்கங்கே பயங்கர எமோட், இது எஸ்ஜே சூர்யா பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அவர் இஷ்ட இதுக்கு பீஸ்ட் ஆகிட்டு இருக்காரு இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி நாங்கள் பார்க்கணும் படம் எப்படி இருக்கு போன்னு சொல்லிட்டு. பட் ரியலி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், எனக்கு அந்த கான்செப்டுக்காகவே இந்த படத்தை நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். எனக்கு அந்த படம் ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவர் லைக் சீரியஸ்லி ஐம் சோல்ட், ஓகே நைஸ், படம் ரிலீஸ் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் கூட பயங்கரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ கிடைச்சி சொல்லி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.